கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல நடிகரான விமல் அவர்கள் வந்துட்டு இப்போ ஒரு மோசடி புகார் வந்து கொடுத்துருக்கிறாரு. இதன் தொடர்பாக பிரபல சினிமா தயாரிப்பாளர் மற்றும் இன்னும் ரெண்டு பேரோட சேர்ந்து இப்போ வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது தயாரிப்பாளரும் ஃபைனான்சியருமான சிங்காரவேலன் அப்படின்றவர் மேலேயும் இன்னும் ரெண்டு பேர் மேலே விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் நடிகர் விமல் அவர்கள் வந்துட்டு புகார் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அந்த புகாரில் கடந்த 2016 வருஷம் இயக்குனர் பூபதி பாண்டியன் இயக்குன மன்னர் வகையறா அப்படின்ற படத்தில் நடித்தேன். பணப்பிரச்சனையின் காரணமாக அந்த படத்தை தன்னுடைய ஏத்ரிவி தயாரிப்பு நிறுவனம் மூலம் வெளியிட்டேன். இதற்கு ஃபைனான்சியர் சிங்காரவேலன், கோபி ஆகியோர் வந்துட்டு படத்தை தயாரிக்க பணம் ஏற்பாடு செய்து வந்தாங்க. அவங்கள நம்பி பல காசோலைகள் மற்றும் ஆவணங்களிலும் கையெழுத்து போட்டேன். இந்த நிலையில் படத்தை தயாரிக்க 3 கோடி ரூபாய் செலவானதாகவும் அதை விற்பனை பண்ண 4 கோடி ரூபாய் கிடைச்சதாகவும் சிங்காரவேலன் தெரிவிச்சாரு. அந்த 4 கோடி ரூபாய் பணமுமே 3 கோடி ரூபாய் கடனா வாங்கினதுக்காக வட்டி கட்டி அதுக்கே செலவாகிருச்சு அப்படின்ற மாதிரி சிங்காரவேலன் வந்து என்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் 3 கோடி ரூபாய் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில படங்களையும் நடிச்சு சம்பாரிச்சு நான் கொடுத்தேன். இதுக்கிடையில மன்னர் வகையறா படத்தோடைய முழு விற்பனையுமே 8 கோடி ரூபாய் வரைக்கும் போயிருக்கு அப்படின்றத என்கிட்ட சொல்லாம மறைச்சு பொய் கணக்கு காமிச்சு சிங்காரவேலன் அவர்கள் மோசடி பண்ணியிருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. இதை கேட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். மேலும் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தை தவறா பயன்படுத்தி பல ஆவணங்கள் மற்றும் காசோலைகளை கையெழுத்து வாங்கி பண மோசடி பண்ணியிருக்கிறாரு. தயாரிப்பாளர் சிங்காரவேலனுக்கு உடந்தையா இருக்கக்கூடிய கோபி மற்றும் விக்னேஷ் இவங்க 3 பேர் மேலேயுமே புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசடி புகாரை வந்துட்டு நடிகர் விமல் அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா விருகம்பாக்கம் போலீசார் வந்துட்டு இதுல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதனால நடிகர் விமல் அவர்கள் சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு போயிருந்தாரு. நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து அவங்க 3 பேர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவும் வாங்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துடைய உத்தரவின்படி சென்னை விருகம்பாக்கம் போலீசார் வந்துட்டு சிங்காரவேலன், கோபி மற்றும் விக்னேஷ் இவங்க 3 பேர் மேலையும் 420 மோசடி பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவுடைய ரொம்பவே பிரபலமான காமெடி நடிகரா வளம் வரக்கூடியவர் சூரி இப்போ தன்னுடைய பிறந்த நாளை வந்து சூப்பரா கொண்டாடி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய ஃபேன்ஸோட சேர்ந்து கேக் வெட்டுறது, மாலைகள் போட்டு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவர் சூப்பரா செலிப்ரேட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கிற பட்சத்துல தான் வந்துட்டு ஒரு ரெட்டை பிறவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டையும் கொடுத்துருக்கிறாரு. அதாவது தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவுல சூரி அவர்கள் வந்துட்டு தன்னுடைய அம்மா மற்றும் தன்னுடைய தம்பியோட சேர்ந்து ஒரு போட்டோ வந்து எடுத்திருக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரே வயத்துல ஒரே நேரத்துல ரெட்டை பிள்ளையா எனக்கு அடுத்து பிறந்தவன் தான் லட்சுமணன். உழைப்பாலையும் திறமையாலும் ரொம்பவே உயர்ந்தவன். என்னை விட புகழ் பெற்றிருக்க வேண்டியது, ஆனா நான் முந்தி பிறந்ததுனாலேயோ என்னமோ எனக்கு வந்துருச்சு. இது எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் வந்துட்டு உனக்கு பின்னாடி பிறந்திருப்பேன் தம்பி. அடுத்த ஜென்மத்துல எங்க எல்லாருக்குமே நீயே அண்ணனா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு சூரி. சூரி அவருடைய பிறந்தநாளுக்கு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே சூப்பரா வாழ்த்துக்கள் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்க இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் சூரிய அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னா அதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.